வணக்கம் சினிமா 720 நேரில் பிக் பாஸ் 2 வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்த மாதிரி இன்னைக்கு என்னடா ப்ரோமோ அப்படின்னு பார்த்தோம்னா காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா யாஷிகாவுக்கும் ரம்யா என்எஸ்கேக்கும் ஒரு செம்ம சண்டை வரப்போகுது. யாஷிகா வந்து ஆல்ரெடி ஓவியா மாதிரி இமிடேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப சைல்டிஷாக பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி பல இன்டர்வியூ அவங்க கலந்துருக்காங்க. நிறைய இன்டர்வியூ கொடுத்த ஒரு ஹீரோயின் யாருன்னு பார்த்தா அது யாஷிகாவாக தான் இருக்க முடியும். ஆனால் எந்த ஒரு இன்டர்வியூலையுமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கிற பட் உள்ள வந்துமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மக்கள் மத்தியில் வந்து ஓவியா ரிசம்பன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால என்னவோ தெரியல, நேற்று இந்த கரப்பாம்பூச்சி கதைலாம் அப்படின்னு ஓவர் சீனாக போட்டாங்க. பட் டெலிகாஸ்டிங்கில் கட் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு டாஸ்க் போகல. ஸோ அந்த டாஸ்க்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா வாயில் ஒரு மாஸ்க் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்க் போட்டுட்டு அவங்க ஓவர் அலப்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. டேனி கூட அவங்க கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு மகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா ரெட்டை பிறவியில் பார்த்துருப்பேன் நான் ரெண்டு பேய்களை பார்த்துருக்கேன் அது இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ பாரு கேமரா முன்னாடியே ரெண்டு பேரும் சேர்ந்து ஓவர் ஆட்டம் போகிறதுனால ரம்யாவுக்கு வந்து அது பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் லூஸுகளாக செலக்ட் பண்ணி போட்டாங்களா, இது எதுவும் பிளான் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு வந்து நம்ம யாஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி இருந்தாலும் எனக்கு சீரியஸ் பேஸே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போல், கண்டிப்பாக நான் ஒரு நாள் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது டக்குன்னு ஐஸ்வர்யா தத்தா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைம்மா முதல் ஒன்று ரெண்டு வாரத்துக்கு அமைதியாக இருப்போம், கடைசியாக நம்ம பார்த்துக்குவோம், ஃபைனல்ஸில் நீ நடந்தால் வருவோம் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் யாஷிகா வந்து இப்படியே நடிச்சுட்டு இருந்தாங்கன்னா எப்படி வருவாங்கன்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. யாஷிகா வந்து ஓவியா மாதிரி இம்ப்ளீட் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படின்றது உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ பார்த்துட்டு வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி நடிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ மேலும் சினிமா தமிழ் செய்ய தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சினிமா 720 நேயர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை நீ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.